வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். நம்ம மதுரை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லோரும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நிச்சயமாக மறக்காமல் மதுரை நம்ம மதுரை யூடியூப் சேனல் பாருங்கள். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நம்ம மதுரை யூடியூப் சப்ஸ்கிரைபர் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். வித் மீ ஆச்சு. நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்மெண்ட், ஒவ்வொரு வீடியோ எடுத்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் டேரக்டர் அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி கதைகள் படங்கள் அதிகமாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தலை தளபதி அப்படின்னு சொல்லி எல்லா ஜாம்புவான் கூட சேர்ந்து நடித்த ஒரு ஜாம்புவான் அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நான் பேர் சொல்ல விரும்பல, அவரை பார்த்தாலே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம ரமேஷ் கண்ணா சார் கூட தான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்து. மதுரை டிவி சேனலுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஜஸ்ட் ஒரு ஒரு டூ ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப உங்கள் பிஸி டைமில் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அதுவும் ஏர்போர்ட்டில், அதுவும் ஏர்போர்ட்டில் கொடுக்குறோம், பார்த்துங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஓகே, உங்களுடைய ஜஸ்ட் இந்த சினிஃபில் கேரியரை ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுங்க. ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா அப்படி ஷார்ட்டாக இல்லையே, என் லைஃப் பெரிய ஸ்பேன் ஆச்சு, நிறைய ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்குது கதையில். ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் ஓரளவு சின்னதாக சொல்கிறேன். அதாவது எப்படின்னா சார், ஜஸ்ட் ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி. இப்போ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பாப்பா இந்த மாதிரிலாம் வரும்ப்பா, இந்த மாதிரி பல்ல மேடு வரும், அதை நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம். ஓகே ஓகே. நான் ஒரு 5 வயசில் ஆர்எஸ் மனோகர் நாடக காவலர், அவருடைய நாடகங்களில் ஒரு 5 வயசில் இருந்து ஒரு 8 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமா பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், மதுரையில் தான் முதல் என்னுடைய நாடகம் அரங்கேறியது. மதுரை திருமாறன் தான் எழுதினாருக்கு வசனம், கதை வசனம். அவர் தான் சாணக்கிய சபதம்னு ட்ராமா, அவருக்கு அதான் முதல் ஸ்கிரிப்ட், எனக்கு அது முதல் ட்ராமா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அதுக்கப்புறம் இலங்கேஸ்வரன், காடகமுத்திரி, அங்கேற்கண்ணி, அன்பின் நிலை, இப்படி நிறைய நாடகம் நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 நாடகம் நடத்திருக்கிறோம். அப்படி சின்ன வயசுலேருந்தே அந்த மனதில் அந்த நாடகமும் அந்த சினிமாவும் மனதில் ஊறி போனதுனால நமக்கு வேறு என்ன பண்ணுறது, அதே தான் எண்ணங்களாக வரும், வளர்ந்துருச்சு. அதனால் அப்படியே போய் அதுக்கப்புறம் ஒரு 62 மேலே பாரதிதாசன், பாரதிதாசன் வந்திருந்தார். அவர் வந்து புரட்சி கவிஞர் தெரியும் உங்களுக்கு. அவர் முன்னாடி ஒரு ஓரங்க நாடகம் நடத்தி காமிச்சேன் நான். அப்போ அவர் சொன்னால், இந்த பையனை நான் வந்து பார்த்துருக்கேன், சாணக்கிய சபதம் நாடகத்தை சின்ன பையன் நடித்தான், அந்த நாடகத்தில் ஒரு காட்சி எடுத்து பெருசாக நடத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேனா பரிசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கிட்ட டெல்லியில் நடந்தபோது பெரிய பாராட்டை வாங்கி அவர் மண்டியில் உட்கார வச்சு பாராட்டினார். இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன, நம்மளே நான் அதாவது புத்தி தெரியாத போது என்னன்னு தெரியாத நடந்த ஒரு பாராட்டுகள். அதுக்கப்புறம் எங்கள் தாய் இறந்த பிறகு நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா அமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜ் படித்தேன். காலேஜ் படிக்கும்போது நம்ம மைண்ட் அப்படியே ட்ராமா தானே, சொந்தமாக ட்ராமாலாம் நடத்தினோம். ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு கிடைக்கல, எவ்வளோ ட்ராமா போட்டோம். அப்போ ஆர்எஸ் மனோகர் சொல்லுவார், நாடகங்கள்னால் நாங்கள் நடத்துறது சாணக்கிய சபதம்னா ஒரே நாடகம், அது ஒரு 500 தடவை நடத்துவோம். ஆனால் நீ உங்களை மாதிரி ஆளுங்க தான் புது புது கதையாக, ஏன்னா ஒரு நாடகம் போடணும் ஃபெயிலியர் ஆகிடும், அடுத்து வேறு கதை பண்ணலாம், சக்ஸஸ் ஆனால் 10 ட்ராமா போடலாம். அதனால் வித்தியாசமான கதைகளை கொண்டு போனோம். அப்போவே கதை எழுதுகிற வசனம் எழுதுகிற அந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அங்கங்கே அலைஞ்சு ஒன்றும் சரியாக நடக்கலை. அதுக்கப்புறம் பாண்டியராஜன்கிட்ட போய் கன்னி ராசியில் சேர்ந்தேன். அப்புறம் ஆண்பாம் பெரிய ஹிட்டாச்சு, அதனால் எனக்கு பெரிய, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு சினிமா மத்தியில். அவங்க யார் தெரியுமா, ஆண்பாம் மாஸ்டர் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் அவர் படம்லாம் பண்ணி அவரோட ஒரு படம் பண்ணேன். அவர் சின்ன யூகோ ப்ராப்ளத்தை என் படத்தை வரவிடாமல் தடுத்துட்டார். இது 85 கதை, இதெல்லாம் 85. அதுக்கப்புறம் இப்போ நல்லா பழகலாரு, அப்போ அந்த படத்தை வரவிடாமல் பண்ணிட்டார். அவர் சந்தோஷம், அவருக்கு கூட கூட சேர்த்து கெடுத்துருவாங்கள்ல, அதுமாரி தான். இப்போ என்ன சொல்லி புரியணும், அந்த படம் வரப்போகுது, அந்த படமே இப்போ இல்லை, ஃபிலிமே இல்லை, நெகட்டிவே இல்லை, இப்படி பாருங்கள் ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் அந்த முதல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நிறைய வசனங்கள் எழுதினேன். ஆரத்தி நெடுங்கடி வாசல் பண்ணிலாம் நிறைய படங்கள், ராச்சாத்தி ஒரு நாள் நிறைய முதல் படலாக இசை நிறைய படங்கள் வசனம் எழுதினேன். அதுவும் எனக்கு பெரிய லெவலில் ஒன்றும் தரல. அதுக்கப்புறம் நான் டாப் டக்கர் ஒரு சீரியல் பண்ணேன், விவேக் வச்சு, விவேக் அப்போ செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணியிருந்தார், அவர் வச்சு ஒரு டாப் சீரியல் பண்ணேன், அது பெரிய லெவல் ரீச் ஆச்சு. அப்போ அவர் மூலமாக போய் ரவிக்குமார்கிட்ட சேர்ந்தேன், டிஸ்கஷன் நல்ல ஆள் ஒன்று கூப்பிட்டு போனப்பில்ல விவேக்கு. அப்போ சேர்ந்த உடனே புது கவினர் படம், நம்ம சியான் விக்ரம் அதில் ஹீரோ, ரவிக்குமார் டைரக்ஷன். அவர் ஏற்கனவே புரியா ஒரு படி பெரிய ஹிட்டு, சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு. ஆனால் நான் போன ராசி பாருங்கள், புது காவியம், சியான் விக்ரம் ஹீரோ, ரவிக்குமார் டைரக்ஷன், சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு, பாதிக்கு மேலே நடக்கவே இல்லை டிஸ்கஷனோட ஸ்டாப்பு, சரி வந்துட்டேன் நம்ம வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சேர்மன் டிஸ்கஷன் கூப்பிட்டாரு, அதுக்கு போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த படம் ஹிட்டான அப்புறம் நீ புரியா புதில் வந்து ஒர்க் பண்ண புத்தம் புது பண்ணார், அப்படி ஒர்க் பண்ணேன்.
அவர்கிட்ட நிறைய ஒரு 40 படம் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம். அவர்கிட்ட போனப்போ தான் கொஞ்சம் வசதி, ஏன்னா கரெக்டாக சம்பளம் வாங்கி கொடுப்பாரு, மற்ற சம்பளமே கிடைக்காது. அதனால் அப்படி இருந்தேன். அப்போ பெரிய குடும்பம் பட வசனம் எழுதினேன். அந்த வசனம் நல்லா ஓடினதால் அந்த கம்பெனி வந்து எனக்கு தொடருன்னு ஒரு படம், தொடர்னு டைட்டில் வைக்கிற ஒரு படம் கொடுத்தாங்க. அந்த படம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெயராம் மீனா வச்சு ஆரம்பித்தேன். முதல்ல ரெண்டு நாள் காமெடி ட்ராக் பண்ணேன், மணிமண்ணன் விவேக் வச்சு. ஆனால் ரெண்டு நாளோட அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு, ஒரு வருஷம் படைப்பாளி பெப்சி ஸ்ட்ரைக்கு. அப்போ நினச்சேன் 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வெளியே வரல. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணேன், அது ரெண்டே நாள் நின்று போச்சு. இதுக்கப்புறம் யார் நமக்கு படம் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் ஒரு சென்டிமெண்ட் தான் சினிமாவில், ஐயையே அவனை வச்சா படம் ஓடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அதனால் நின்று போச்சு, அதனால் விட்டேன். அப்படியே இருந்தேன். அப்போ வந்து அப்பப்போ விக்ரம் சார் ஒரு சீன் நடிக்க வைப்பார். அப்போ அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சீன் நடிப்பேன், அப்புறம் டிஸ்கஷன் அதெல்லாம் போயிட்டுருப்பேன். அப்போ ஒரு நாள் விக்ரம் சார் கூப்பிட்டு பாப்பா அப்படின்னா, ஒரு படத்தில் நான் அடுத்த சீன், அடுத்த படத்தில் நல்ல கேரக்டர், அடுத்த படத்தில் நல்ல கேரக்டர் சொல்லுவார். அந்த மாதிரி சூரியம் சொல்லும் சின்ன ஒரு கேரக்டர் பண்ண. அப்போ நானே நேராக பேசுகிறேன், அடுத்த படத்தில் நல்ல கேரக்டர் கொடுக்கு சார். யோ இல்லையா, நீ நாளைக்கு வாயா, உனக்கு சீன் இருக்கு அப்படின்னாரு. அப்படி தான் முன்னெடுத்தல் கொடுத்து நடித்தேன். அது வந்தோடனே பெரிய லைஃப் எனக்கு விக்ரம் சார் கொடுத்தாரு. அன்னிலேருந்து நமக்கு ஒரு லைம் லைட் வந்தோம். அந்த நேரத்தில் இந்த படம் வேறு வரலையே நின்று போச்சா, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அஜித் வந்து காதல் கோட்டை பண்ணிவிட்டு தேவயானி ஹீரா அதே ப்ராஜெக்ட்டு. அவன் ப்ரொடியூசரை சொன்னீங்க, அவர்கிட்ட போய் காசு சொல்லுவேன். நான் சொன்னேன், என்ன வளர்றீங்களா, காதல் கோட்டை பண்ணியிருக்காரு, என் படம் வந்து குழந்தை அப்பா அம்மா ஃபேமிலி சப்ஜெக்ட் அதெல்லாம் வேணாம் சார். இல்லைப்பா நீ போய் சொல்லுப்பா, போய் சொல்லு பரவாயில்ல. இவர் நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டு விசாரிச்சிருக்காரு தலை, யார் பையன் யார். இந்த மாதிரி பையன் ரொம்ப நல்லா அதிர்ஷ்டமான பையங்க, முதல் எடுத்த படம் வெளியே வரல, 5 நாள் ஷூட்டிங் பண்ண படம் வெளியே வரல, அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தால் 2 நாள் நின்று போச்சு, அந்த படம் தான் இப்போ எடுக்கலாம் ட்ரை பண்ணுறான் அப்படியே ரொம்ப அதிர்ஷ்டமான கட்டை அப்படின்னு அஜித் சிரிச்சுட்டே சொன்னார். பரவாயில்ல, தன்னைத்தானே முன்னேறின ஒரு எண்ணம் உள்ளவர், அவனுக்கு தான் நான் படம் கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்படி கொடுத்தத படம் தான் அது தொடரும். இளையராஜை சேமித்த ஒரே தலை அஜித் படம் தொடரும் தான். 87 நாள் ஓடிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் அப்படி, அதுக்குள்ளே தொடரும் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே முன்னெடுத்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பெரிய நடிகன் ஆகிட்டு, அந்த பக்கம் பெரிய டைரக்டர் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஆதவன் கதை எழுதின சமீபத்தில், இப்போ வந்து பாஸ்கர் ராஸ்கர் படத்துக்கு வசனம் எழுதினேன். ஒரு பக்கம் ரைட்டிங், ஒரு பக்கம் டைரக்ஷன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாம் மக்களுடைய ஆண்டவனுடைய அனுகிரகம். சூப்பர். பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கோம்ப்பா, ஃபுல்லாக முடிக்கல. அண்ட் சார், உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நம்மளால் இன்னும் அடுத்த ஸ்டெப் போக முடியல போக முடியல அப்படிங்கிறப்ப, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்பீச், இதெல்லாம் நம்ம பத்தாது, இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்னும் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார், விஜய் சார், தலை இவங்க கூட எல்லாமே ஆக்ட் பண்ண நீங்கள் உங்கள் பக்கத்தில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, நிறைய படங்கள் நடித்தாலும் வச்சாலும் இந்த சிம்பிளிசிட்டி இருக்குது. அதே மாதிரி சார், என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு படம் கூட எடுத்தீங்கன்னா சும்மா யாட்டையாவது ஒரு அடி வாங்குற சீனோ, அண்ணே காஃபி காஃபி வாங்கிட்டு வந்துட்டேனே, அண்ணே நம்ம வண்டி வந்துருச்சுனே அப்படிங்கிற ஏதாவது ஒரு சீன் இருந்தா தம்பிக்கு பண்ணோன்னா வந்து பாருங்கள், நிச்சயமாக கொடுக்குறேன். தேங்க்யூ சார், விஷயமே கிடையாது. தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்வீட்டாக க்யூட்டாக ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு நம்மளுடைய ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் இன்டர்வியூ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஃபஸ்ட் எடுத்தனே சொன்னது எனக்கு ஐடென்டிஃபைட், அதாவது எனக்கு கை கொடுத்தது ஃபஸ்ட்டு மதுரை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரையை நம்பியிருந்தால் என்றைக்குமே வந்து மதுரை மக்கள் பாசம் வச்சுட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்படியே அடுத்த அடுத்த லெவல் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. பாசக்கார பய உள்ளைங்க மதுரைக்காரங்க. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம மாதிரி சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூ வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுக்கு இது ஸ்பெஷலாக நம்மளுடைய சாரோட இன்டர்வியூ கிடைச்சதெல்லாம் உண்மையிலே இது அன்பிலீவபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் சார், நம்ம வியூவர்ஸ் அண்ட் மதுரை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுங்க. ஓகே. மதுரை வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நீங்கள் கனவு கண்டால் ஜெயிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என்ன, நம்மெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லெவல் போன அப்புறம் டைவர்ட் ஆகிடுவாங்க. டைவர்ட் ஆகாமல் கடைசி வரைக்கும் போகிறான்னா நிச்சயமாக லட்சியத்தை அடையலாம். இது நம்ம சொல்ல, திருக்குறள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே சொல்ல, அப்துல் கலாம் வரையும் சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், தூக்கம் வருவதற்குள்ள கனவு, தூக்கத்தில் வருவதில் கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் சொல்லியிருக்காங்க, மலரத்தனை வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் உள்ளத்தனையும் உயர்வுன்னு. நீ என்ன நினச்சாலும் நடக்கும், ஆனால் என்ன, அதுக்கான முயற்சி கடைசி வரைக்கும் விடக்கூடாது. இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட வாழ்க்கை.
சூப்பர் சார். அண்ட் லாஸ்ட் ஃபைனலாக ஒன்று நீங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு முன்னாடி தேங்க். என்னென்னா அது எனக்கு பெருமையாக இருக்குது என்னோடய டேடிக்கு. ஏன்னா ஸோ எங்கள் ரிலேஷன் சைடில் எதுனாலும் இவன் மீடியா ஃபீல் என்ன சாதிக்க போகிறான் வைக்க போகிறோம் அப்படின்னு நம்மள இதாக பேசினாலும் என் மகன் ஒரு நாள் சாதிப்பான், மகனே நீ உன் வழியில் போட அப்பா இருக்கேன்டா. என்னுடைய பேர் அசார், என் டேடியோடைய பேர் தாஸ்தீன். தாஸ்தீன் உங்களுக்கு வணக்கம். அசாருடைய அப்பா தாஸ்தீன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம் எல்லாமே. நிச்சயமாக உங்கள் பையன் வந்து பெரிய லெவலில் உருவாப்பில், நீங்கள் கவலையே படாதீங்க. அடுத்த வருஷமே அவர் பெரிய ஆளாக வந்துடுவார். அப்போ இதே மாதிரி பேட்டி நம்ம கொடுப்போம். அப்போது நீங்கள் தாஸ்தீன் அவர்களின் பக்கத்தில் உட்காந்து அந்த பேட்டியை கொடுக்க போகிறார் பார்த்துங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.